இன்னைக்கு அடுத்தால பொழுது விடிஞ்சது கிருப்பை தான் இல்லையா. இன்னைக்கு அடுத்தால நம்ம எழுந்து உட்காந்துருக்கிறதும் கிருப்பை தான். இன்னைக்கு சாப்பிட்றதும் கிருப்பை தான். உள்ளே போய் சாப்பாடு ஜரிக்கிறதும் கிருப்பை தான். எது கிருப்பைன்னு பார்த்தா நிற்பது, நடப்பது, பேசுவது, சுவாசிப்பது, அமர்வது எல்லாமே கிருப்பை தான். எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் முடியாதவா இருக்காளே, அதை பார்த்தாலே இது கிருப்பைன்னு தெரியலையா? ஞானி பிரயாசம் உதபாஸ்ய நமந்த ஏவே. அப்புறம் என்ன பண்ண? ஜீவந்தி சன் முகரிதாம் பவதீய வார்த்தாம். உன நமஸ்காரம் பண்ணிண்டே. எங்கேயாவது மகான்கள் இருக்கா பத்தியா? அவன் நிறையா பாகவதம் ராமாயணம் பக்த விஜயங்கள்லாம் சொல்லியிருப்பா இல்லையா? சன்முகரிதாம் பவதீய வார்த்தாம், அதை கேளு. அந்த காலத்துலையாவது கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் நம்ம தேடிட்டு போனோம். இந்த காலத்தில் ரொம்ப சுலபம், எவ்வளோ சீடி இருக்குது, இருக்கிற இடத்துலையே நம்ம போட்டு கேட்டுருக்கலாம். பேசாமல் ஒரு ரூமில் உட்காந்துட்டுருந்தா கூட அது பாட்டுக்கு ஓடட்டமே, பத்தில் ஒன்றும் உன் கவனத்தில் வராதா? திரும்ப 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 கேளு. சன் முகரிதாம் பவதீய வார்த்தாம், பகவானுடைய கதைகளை எப்பொழுதும் கேட்டுண்டே இரு. அப்புறம் என்ன பண்றேன்? ஸ்தானே ஸ்திதாக, அங்க போறேன், இங்க போறேன், இங்க போறேன்னு அலையாத. ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். வீட்டிலேருந்து கிளம்பி அந்த கோவில் அடையிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம். பாகவதம் திதிய ஸ்கந்தத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே அங்கேருந்து சுகர் சொல்லிட்டு வரார், உன மனிதனுக்கு வந்து தூக்கத்தில் ஆயில் போய்டுறதுப்பா, அர்த்தத்தை சம்பாதிக்கிறதுல ஆயில் போய்டுறது, இப்படிலாம் எதுலெல்லாம் நம்ம ஆயிலை கழிக்கிறோமோ அதெல்லாம் சொல்கிறார். இப்போ பாகவதத்தில் சுகர் இருந்தாருன்னா எழுதியிருப்பார், டிராஃபிக் ஜாமில் ஆயில் போய்டுறது, டிராஃபிக்கில் நின்று 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 ஆயில் குறையிறது இல்லையா. அதனால் இங்கேருந்து ஒரு உள்ளூரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போனோம்னா 2 மணி நேரம் ஆகிடுறது டிராஃபிக்கில். அங்கே போனால் க்யூவில் நிற்கிறதுக்கு அது ஒரு 1:30 ஆறுது. அப்புறம் வரவாக ரோல் பேசிட்டு சுவாமி எவ்வளோ நாளைக்கு பார்ப்போம்னு தெரியல நமக்கு, திருப்பி வரத்துக்கு 2 மணி நேரம். இப்போ சுவாமி இருக்கிற இடத்துல வந்து 5 மணி நேரம் நாம சொல்லியிருக்கலாமே. நமந்த ஏவே ஸ்திதாகாம். இங்கே இந்த பண்டரிபுரம் யாத்திரை போகிறேன், பிருந்தாவன யாத்திரை போனால் அத்தகைய பக்தியோடு போனோம். அங்கே போயிட்டு எந்த லாட்ஜ் என்ன இருக்கும், ஏர் கண்டிஷன் இருக்குமா, கட்டில் இருக்குமா, அப்புறம் லாண்ட்ரி எங்கே இருக்குது, இதுக்கு எதுக்கு பிருந்தாவனம் போனோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதாக, ஒரு இடத்துல இரு. ஸ்ருதிகதாம் தனுவாங் மனோபி, அந்த கதை கேட்டியே. இங்க இடத்துல பஜனம்ங்கிறத சொல்றார், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு சொல்றா இல்லையா. பாகவதெல்லாம் இந்த கிருஷ்ணரை சுத்தி வந்து கீர்த்தனம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னா, அல கிரிதர கோபாலா அப்படின்னு வந்த உடனே வாக்குனால கிரிதர கோபாலா அப்படின்வா, கையினால தன்னை மறந்து இப்படி பண்ணுவா, மனசுனால இந்த கிரிதாரிய தியானம் பண்ணுவா. மனசு வாக்கு சரீரம் 3 ஈடுபடுறதுக்கு தான் பஜனைன்னு பேர். கீர்த்தனம்னா வாக்கு மட்டும், அனுகரணம்னா சரீரம். இந்த 3 வாயினால் பாடி மனதினால் சிந்தி, அது 2 பண்ணிட்டானோ சரீரம் தானா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ஆக்ஷனை காமிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே சொல்கிறார் தனு வாங் மனோபிகி, சரீரத்தாலும் வாக்காலும் மனதாலும். இன்றைக்கும் நீ வந்து கோவிந்தபுரம் போயிட்டு பகவன் நாம போதேந்திரோட அதிஷ்டானத்துக்கு போனாக்க அங்கே பாலகிருஷ்ணானந்தான்னு ஒரு பெரியவாளுடைய சமாதி இருக்குது, அதை பார்க்காம வந்துவிடாத. அவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீவாஞ்சின்னு ஒரு ஊரில் இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு, அவர் உள்ளே யாரையும் விட மாட்டார், தனக்குத்தானே ஏகாந்தமாக பாகவத பாராயணம் பண்ணுவார். பாராயணம் இல்லை, அவருக்கு 18,000 ஸ்லோகம் மனப்பாடம், மனப்பாடம் மட்டும் இல்லை வீணையிலேயே வாசிப்பார் ராகத்தோட. அவர் என்ன எப்படி அவரோட நித்திய பாகவத பாராயணம் இருக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இப்படி ஜன்னல் வழியாக பார்த்தா கீழே விழுந்து புறணுன்ட்டு பாரம். என்ன பண்ணுவார்னா அக்ரூர் ஆகமனம் வந்திருக்கும், அதை கீழே விழுந்து அக்ரூரை திருப்பி வரும்போது பிருந்தாவன ரஜஸில் விழுந்து புரண்டார் இல்லையா, அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி புரளுவார். பர்காபீடம்லாம் கிருஷ்ணர் மாதிரி நின்றுருப்பார், மலையை தூக்குவார், எல்லாரையும் ஜனங்களை கூப்பிடுறதுனா கூப்பிடுவார். கிருஷ்ணர் சொல்கிறான் இல்லையா, எல்லாரும் வெளியில் போங்கோ, நான் பூர்வவத்தி மலை மலை, அப்படியே எல்லாம் அனுகரணத்தோடையே பஜனை இல்லை பாகவதத்தை. கிருஷ்ணர் ரிங்கன் ரிங்கன்னு தவழ்ந்தான்னா அவர் தவழ்வார். அதனால அப்படி கதை கேட்கணுங்கிறார் தன்னு வாங்மனோபிஹி. இங்கே என்ன பண்ணுறான், ஏ பிரயாசோ
அதுல தண்மயம் ஆயிடுத்துனா நிறைய நீங்க ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்டா பார்த்துட்டு இருக்கற ஒரு கேலரியில இருந்து அவன் பந்து அடிக்கும்போது இவ காலால பக்கத்துல இருக்கறவன் உதைச்சிடுவா. ஒரு சின்ன விளையாட்டுல அவ்வளவு தண்மயம் ஆறும். பகவானுடைய லீலையில தன்மயமாக வேண்டாமா? சுதிகதாம் தனு வாங்மனோபி ஏ பிரயாசோ அஜிதஹா. அவர் சொல்றார், கிருஷ்ணனுக்கு அஜிதன் ஒரு பேர் உண்டு. யாராலையும் அவனை ஜெயிக்கவே முடியாது. பிரம்மாவால ஜெயிக்க முடியாது, சிவனால ஜெயிக்க முடியாது, இந்திரனால ஜெயிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த கிருஷ்ணனை நீ ஜெயிச்சுடலாம். ஜிதோ அபி அசி தை த்ரிலோக்யாம். இப்ப என்ன பண்ணு, பேசாம அந்த சாதனை யோகம் பண்றேன், தியானம் பண்றேன், பிரம்ம விசாரம் பண்றேன், எல்லாத்தையும் விட்டுடும். பிரேமிக்கு வர்ற சன்னதியில வந்து உட்கார், பேசாம நமஸ்காரம் பண்ண, நன்னா கதையை அனுபவிச்சு கேளு. வேற அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேங்கிற புத்தியை மாத்தின்றும். இப்படி மாத்தின்ட்டியானால் யாராலையும் ஜெயிக்கப்படாத கிருஷ்ணன் வந்து உன்னால ஜெயிக்கப்படுறான். சரி, நான் பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனையாவது ஏதாவது பண்ண வேண்டாமா? பண்ண. என்ன பண்ணு? எப்ப எனக்கு கிருப்ப பண்ண போற, எப்ப எனக்கு கிருப்ப பண்ண போற, சீக்கிரம் எனக்கு கிருப்ப பண்ணு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கு. இப்ப எப்படி ஒருத்தனுக்கு கிருப்பையினால அறிவு வந்ததோ, கிருப்பையினால தனம் வந்ததோ, கிருப்பையினால தபசு வந்துடுதோ, கிருப்பையினால அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடுது, அறிவு வந்தது, மோட்சம் வந்தது, அது மாதிரி கிருப்பையினால பகவான் என்ன பண்ணுவானா, தன்னோட தரிசனத்தையும் உனக்கு கொடுத்து ஞானத்தையும் கொடுத்துருவான். அடுத்து பிரம்மா அடுத்த ஸ்தோத்திரத்தை சொல்லப்படுறார், அவனுடைய சொத்தான அத்தகைய ஒரு மோட்சத்திலே நீ பங்கு உடையவன ஆறு அப்படின்னு சொல்லப்படுறார். அதுலேருந்து